ஹலோ விவான், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் பேலிட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளிப்கார்ட் பேலிட்டர் வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனாலும் அன்அவைலபிள்னு ஷோ ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட் பேலிட்டர் வந்து எதனால் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதுக்கு வந்து என்னென்ன ரீசன், ஸோ இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் பேலிட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் லோன் வந்து ஒரு பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பேலிட்டர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி அப்படின்ற ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சியூமர் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் பேலிட்டரில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகும், நீங்கள் வந்து பே பண்ணிட்டு வருவீங்க. நிறைய நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆன் டைம் வந்து பே பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவைலபிளே இருக்காது. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நான் என்ன ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள். பிளாக் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பிளாக் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராடக்ட்டில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்அவைலபிள்னு வந்திருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க அது வந்து பிளாக் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக, இதுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியே வந்து அன்அவைலபிளில் இருக்குது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு. அதை நான் வந்து லைவாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ரேண்டமாக மூணு ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணி அதில் வந்து ஃப்ளிப்கார்ட் பேலிட்டர் வந்து இஎம்ஐ அவைலபிளில் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ண போகிறேன். ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃப்ளிப்கார்ட் பேலிட்டர் வந்து அவைலபிளில் இல்லை. எகெயின் வேறு ஒன்று சூஸ் பண்ணுறேன், இதுலேயும் அவைலபிளில் இல்லை. தேர்டாக ஒன்று சூஸ் பண்ணுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஷோ ஆகுது. இப்போ ஃபைனலாக நான் ஒன்று வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவைலபிளில் இருக்குது. நான் சேம் அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன், எதுவும் ஸ்விட்ச்லாம் பண்ணல. சேம் இதே அக்கௌண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பேலிட்டர் வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகுது அப்படின்னா அது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே வந்து அது வந்து அவைலபிளில் ஷோ ஆகாது. ஷோ ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து டெம்பரவரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த பேலிட்டர் வந்து அவைலபிளில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். இது ரிலேட்டடாக வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஹெல்ப் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் செக் பண்ணேன். நீங்கள் கூட செக் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீழே அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து ப்ரௌஸ் எஃபெக்யூஸ்னு இருக்கும், அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். அந்த கொஷினை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா பேலேட்டர்னு ஒரு செக்ஷன் தனியாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஒய் இஸ் ஃப்ளிப்கார்ட் பேலேட்டர் நாட் அவைலபிள் ஃபார் சம் ஐட்டம்ஸ், ஸோ இப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பேலேட்டர் இஸ் கரண்ட்லி அவைலபிள் ஒன்லி ஃபார் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் ஆன் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதர் பார்ட்னர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்பில். ஸோ அந்த ஒரு அஃபிஷியல் பேங்க்லேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணேன். அது எந்த பேங்க்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஐடிஎஃப்சி பேங்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கன்சியூமர் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேஜில் வந்து நான் போய் நான் ஒரு கொரி வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து டெம்பரவரியாக வந்து அந்த கன்சியூமர் லோன் வந்து ஆஃபர் பண்ணுற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செலக்டட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் வந்து கரண்ட்டாக வந்து அவைலபிளில் இல்லை அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரவரி தான், இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பர்சனல் ஃபினான்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே அப்டேட்டட், பே ஹாப்பி. திஸ் இஸ் மகாபிரபு. I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon.